வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரியாஸ். இன்னைக்கு டூயினோவில் சிலிண்டர் எப்படி வெடிக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் நிறைய நியூஸ்லையும் சோசியல் மீடியாலையும் பார்த்துருப்போம், கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் எப்பயாச்சு கேஸ் சிலிண்டர் எப்படா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கேஸ் சிலிண்டர் அப்படின்றது சிட்டியிலேருந்து கிராமம் வரைக்கும் எல்லாரோட வீட்லையும் யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசியமான ஒரு பொருளா மாறிடுச்சு. கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது காரணம் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, சிலிண்டரை நீங்க முறையா கையாளாம இருந்தீங்க அப்படின்னா இது வெடிக்கிறதுக்கான அபாயம் இருக்கு. அது என்னன்னா, சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் நாம யூஸ் பண்ணுவோம்ல கேஸ் வயர்கள், இந்த வயர்கள் டேமேஜ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீசன்னாலையும், அதே மாதிரி இந்த கேஸ் வயரை எலிகள் ஏதாச்சும் கடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராப்ளத்தினால லீக் ஆகக்கூடிய கேஸ் மூலமா சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயம் ஏற்படுது. இரண்டாவது ரீசன் என்னன்னு நாம பார்த்தோம்னா, எக்ஸ்பைரியான சிலிண்டரை யூஸ் பண்றதுனாலயும் வீடுகளில் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயம் ஏற்படுது. சோ இதுக்கு நாம சிலிண்டர் எப்படி எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சிலிண்டரை நம்மளுடைய வீடுகளில் யூஸ் பண்ணாம நாம சேஃபா இருக்க முடியும். சிலிண்டர்ல நாம பார்த்திருப்போம் A07B06 அப்படின்ற மாதிரி எழுத்துக்களையும் நம்பர்லையும் மிக்ஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆல்பாபெட் எதை குறிக்குது அப்படின்னா, ஏ அப்படின்றது ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும், பி அப்படின்றது ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும், சி அப்படின்றது ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும், டி அப்படின்றது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். சோ இதுல அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் வருடத்தை குறிக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சிலிண்டர்ல D23 அப்படின்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னா இந்த சிலிண்டரை நீங்க 2023 டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி சிலிண்டர்ல நம்பர் எழுதப்பட்டிருக்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். சோ நீங்க இனிமே உங்களுடைய வீடுகளுக்கு சிலிண்டர் வாங்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பைரி மந்தையும் எக்ஸ்பைரி இயரையும் நோட் பண்ணி வாங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.